வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா, எப்படி ரெண்டு வீடியோவை ஈஸியா மெர்ஜ் பண்றது அப்படி பார்க்க போறோம். அதுக்கு என்ன பண்ணவேனா, தனியா ஆப் அது இன்ஸ்டால் பண்ணாம விண்டோஸ் 10ல என்ன பண்ணிருக்காங்க, டிஃபால்ட்டா ஒரு ஆப் கொடுத்திருக்காங்க. அது மூலமா ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு வீடியோவை மெர்ஜ் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு மேல என்ன பண்ணுங்க, ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. போட்டோஸ் அப்படி டைப் பண்ணிட்டு கோ டு தி போட்டோஸ் ஆப். சோ இந்த டிஃபால்ட் ஆப் மூலமா என்ன பண்ணிக்கலாம் அப்படினா, ரெண்டு வீடியோவை ஈஸியா மெர்ஜ் பண்ணிக்கலாம். தனியா என்ன தேவையில்லை, இந்த சாஃப்ட்வேரும் இதுக்கும் தேவையில்லை. ரொம்ப என்ன பண்ணல, ரொம்ப ஈஸியான வேவா இருக்கு. ரொம்ப யாரெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா மெர்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு யூஸ். ஸோ கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் போட்டோஸ் ஆப். இங்கே என்ன பண்ணுங்க, கோ டு த வீடியோ ப்ராஜெக்ட்ஸ். ஸோ என்ன பண்ண போறோம், புதுசாக ரெண்டு வீடியோவை ஆட் பண்ண போறோம். ஸோ வீடியோ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு கோ டு த நியூ வீடியோ ப்ராஜெக்ட், இதை என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் த நியூ வீடியோ ப்ராஜெக்ட். ஸோ இட் டேக் சம் டைம், ஸோ ப்ளீஸ் வெயிட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஆட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ கிளிப்ஸ் டு கெட் ஸ்டார்டட். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ராஜெக்ட் லைப்ரரிக்கு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம், வீடியோ கிளிப்பும் நீங்கள் ஆட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம். ஒரு ப்ராஜெக்ட் லைப்ரரினா ஒரு வீடியோவாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபுல் வீடியோவாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ நேம் வேறு வீடியோ, உங்களுக்கு வரப்போகிற வீடியோ எந்த நேமில் வேணும்னு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த நேமோ அந்த நேமை கொடுத்துட்டு கிளிக் ஓகே. ஸ்கிப் கொடுத்தீங்க என்ன பண்ண அப்படின்னா, லாஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணும்போது நீங்கள் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ணுங்கள், பெஸ்ட்டு நீங்கள் நேம் கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிட்டு யூ கோ டு த வீடியோ. ஸோ என்ன பண்ணுங்கள், கிளிக் த ஆட் பட்டன். ஸோ அதில் ஃப்ரம் திஸ் பிசியா கலெக்ஷனா வெப்பான்னு கேட்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சிஸ்டம்ல எதுக்கு ரிசோல்வ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஃப்ரம் திஸ் பிசியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பர்சனல் கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ண போகிறோம், வீடியோவை எடுத்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் ஃப்ரம் திஸ் பிசி. ஸோ எந்த ரெண்டு வீடியோ வேணுமோ அந்த ரெண்டு வீடியோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எத்தனை வீடியோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணுங்கள், அகெயின் திருப்பி கிளிக்கு ஃப்ரம் திஸ் பிசி, டேக் த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், உங்களுக்கு எத்தனை வீடியோமே எத்தனை செலக்ட் பண்ணிவிட்டு பிளேஸ் இந்த ஸ்டோரி போர்டு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே டிஃபால்ட்டாக டிக் சிம்பிள் இருக்குது, இங்கே டிக் சிம்பிள் இல்லை. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ, இப்போ நீங்கள் டிக்கு எடுத்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த ஆர்டரில் வேணுமோ, ஃபஸ்ட்டு இதுனா ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோ முதல்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் அது செகண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ணுங்கள், டிக் சிம்பிள் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பண்ணணும், இந்த வீடியோ வரணும் அப்படின்னா டிக் திஸ் அண்ட் செலக்ட் திஸ் அண்ட் கிளிக் த பிளேஸ் இன் ஸ்டோரி போர்ட். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக இதான் ஸ்டோரி போர்ட். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ரிவியூ பார்த்துட்டு ஓகே அப்படின்னா யூ ஹாட் டு ஃபினிஷ் யுவர் வீடியோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெண்டு டைம் ஆட் பண்ணோன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன வரும், 9 மினிட்ஸ் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணிச்சு, ரெண்டு வீடியோ முதல்ஜா உங்களுக்கு வந்துருச்சு. ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ப்ரிவியூ பார்க்கணும்னா யூ ஹாட் டு கிளிக் திஸ் அண்ட் கிளிக் த என்ன பண்ணிக்கலாம், ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஸோ ஓகே நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள், கோ டு த ஃபினிஷ் வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஆப்ஷன் இருக்கும், வீடியோ குவாலிட்டி அது கேட்கும், ஹைங்கிறது ரெக்கமெண்டட். இப்போ மேக்ஸிமம் இதான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி இல்லைன்னா மூணு ஆப்ஷன் இருக்குது, மீடியமா லோவா. ஸோ உங்கள் ஃபைல் சைஸ் கேத்த நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லோவா ஸ்டோர் பண்ணிக்கலாம், மீடியம் சைஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை ஹையாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வேணுமோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஹை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் த எக்ஸ்போர்ட். ஸோ இங்கே தான் என்ன பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா ரெண்டு வீடியோ என்ன பண்ண போகுது, மெர்ஜ் ஆக போகுது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த நேம் இந்த கொடு, அதுவே டிஃபால்ட்டாக வந்துருச்சு. இப்போ அங்கே ஸ்கிப் கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நேம் கேட்டிருக்கோம். நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கலாம், ப்ரௌஸ் பண்ணி உங்களுக்கு எந்த பிளேஸில் வேணுமோ அந்த பிளேஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ணும், எக்ஸ்போர்ட்டிங் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான் அவங்க ரெண்டு வீடியோவும் மெர்ஜ் ஆகி உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு மெர்ஜ் த வீடியோஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, புதுசு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிலாம் நம்ம என்ன பண்ணோம்னா, எந்த இதுவும் நம்ம என்ன பண்ண ஸ்டடி பண்ண தேவையில்லை. ஸோ விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறவங்களுக்கு இட் இஸ் எ வெரி பெஸ்ட் ஆப் டு மெர்ஜ் த வீடியோஸ். ஸோ ஆல் ஆஃப் யூ மஸ்ட் ட்ரை அண்ட் டெல் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் டைம். ஸோ ரெண்டு வீடியோ உங்களுக்கு மெர்ஜ் ஆகி உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் மொபைலில் வீடியோ வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் பிசியில் உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தென் யூ ஹாவ் டு மெர்ஜ் அண்ட் எக்ஸ்போர்ட் யுவர் வீடியோஸ். நீங்கள் ரெண்டு வீடியோ கிடையாது, யூ கேன் செலக்ட் மோர் தென் டூ வீடியோஸ் ஆர் யுவர் ஃபோட்டோஸ் எனி திங் வாண்ட் யூ ஹாவ் டு செலக்ட் அண்ட் கிவ் எக்ஸ்போர்ட் ஆல் தி வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் ஆர் மெர்ஜ் இன் டு எ சிங்கிள் வீடியோ. ஸோ விண்டோஸ்டில் நிறைய ஆப்ஷன் நிறைய ஃபெசிலிட்டிகள் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணி யூ ஹாவ் டு ட்ரை யுவர் வீடியோ. இட் டேக்ஸ் லிட்டில் டைம், ஸோ ப்ளீஸ் வெயிட். எக்ஸ்போர்ட்டிங் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணி யூ ஹாவ் டு கெட் யுவர் வீடியோ. ஃபஸ்ட் என்ன பண்ணும், ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணி கோ டு த ஃபோட்டோஸ் அண்ட் கோ டு த வீடியோ ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு டைட்டில் கொடுத்துட்டு தென் கோ டு த ப்ராஜெக்ட் லைப்ரரி, அதுவும் டிஃபால்ட்டாக வந்துடும். தென் கிளிக் திஸ் ஆட் பட்டன் அண்ட் ஆட் யுவர் வீடியோ. ஸோ என்ன பண்ணுங்கள், டிக் சிம்பிள் எடுத்து விட்டுட்டு யூ ஹாவ் டு செலக்ட் ஃபஸ்ட்டு. நீங்கள் டிஃபால்ட்டாக இந்த கிளிக் சிம்பிள் வந்து லாஸ்ட் வீடியோவில் தான் இருக்கும். நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணீங்கன்னா எந்த டிக் சிம்பிள் ஃபஸ்ட்டு இருக்கோ அதான் அந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இங்கே மெர்ஜ் ஆகி வரும். ஸோ disable பண்ணிட்டு then you have to enable all the videos, then only you have to get in the order. Okay, so நமக்கு இந்த ஆன்லைன் தேவையில்ல, ஆஃப்லைன்லேயே பண்ணிக்கலாம். So it is very useful and very best app for merging videos. So all of you must try over using Windows 10. இந்த ஃபோட்டோஸ் நேப்பில் எதில் இருக்குன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர், அதை டிஃபால்ட்டாக விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க, அதுக்கு பேர் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது டிஃபால்ட்டாக தே கிவ் சம் ஆப்ஸ், ஃபோட்டோஸ், 3D பிக்சர்ஸ், அப்படி நிறைய ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்று தான் அந்த ஃபோட்டோஸ். ஸோ யூ மஸ்ட் ட்ரை திஸ் வீடியோ ப்ராஜெக்ட். ஸோ இது எப்படின்னா உங்கள் ஒரிஜினல் சவுண்டோட உங்கள் வீடியோ அப்படியே உங்கள் டிஸ்பிளே ஆகும். ஸோ எக்ஸ்போர்ட்டிங் முடிய போகுது, யுவர் வீடியோ இஸ் கெட்டிங் ரெடி டு டிஸ்பிளே. ஸோ நம்ம என்ன ஆச்சு, எக்ஸ்போர்ட்டிங் முடிஞ்சாச்சு, அதுவே என்ன உங்களுக்கு ப்ரிவியூ காமிக்கும், தென் யூ ஹேவ் டு சீ யுவர் வீடியோ. ஸோ இதை நம்ம பண்ண வீடியோ, இந்த இருக்கிற டெக்னாலஜிக்கல் வீடியோ தான் உங்கள் பிளேமில் வந்துருச்சு. தென் இந்த உங்கள் வீடியோ பிளே ஆச்சு, ஹாட் டு ட்ராக் அண்ட் சேவ் யுவர் வீடியோ. ஸோ இட் இஸ் வெரி ஈஸியஸ்ட் ஆப் ஃபார் மெர்ஜிங் வீடியோ. ஸோ ஆல் ஆஃப் யூ மஸ்ட் ட்ரை அண்ட் டெல் யுவர் கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட் பாக்ஸ். தேங்க்யூ அண்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.